हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कुक फूड। இன்னைக்கு நான் என்ன ரெசிபி செஞ்சு காட்ட போறேன்னா கருவேப்பிலை சாதம். இது வந்து ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிங்க. ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ்க்கு போறப்போ ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணி செஞ்சுட்டு போறணும்னாலும் சரி, நீங்க இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா சீக்கிரமாவும் செஞ்சிரலாம், அதே சமயத்துல ஹெல்தியாவும் செஞ்சுட்டு போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். இந்த ரெசிபி எப்படி செய்யறது, என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்றேன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் கடாய் ஹீட் பண்ணிட்டு அதுல 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெயோ இல்லனா ஆயில் ஊத்திக்கோங்க. நல்லா சூடானதும் அதுல 2 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 6 ல இருந்து 8 மிளகு, அது கூட 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் எள்ளு, அதோட காஞ்ச மிளகாய் 4. நான் இதுல வந்து வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா கருப்பெள்ளு கூட ஆட் பண்ணிக்கோங்க, நல்லா இருக்கும். காரம் உங்களுக்கு வந்து அதிகமா வேணும்னா இவ்வளவு சேர்த்துக்கோங்க, இல்லனா கம்மியா கூட நீங்க சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து லைட் கோல்டன் பிரவுன் கலர் வரும்போது 1 கப் கருவேப்பிலை வந்து நல்லா அலசி ஈரம் எல்லாம் போகிறது மாதிரி காய வச்சிருக்கேன். கருவேப்பிலை போட்டு நல்லா கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும் வறுக்கணும், நல்லா வறுத்துக்கிட்டே இருக்கணும். ஈரத்தோட போட்டீங்கன்னா தண்ணி எண்ணெயில பட்டு வெடிக்க ஆரம்பிக்கும், அதனால டவல் ட்ரை பண்ணி போடுங்க. பாத்தீங்கன்னா கருவேப்பிலை நல்லா வறுபட்டுச்சு. கடைசியா புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க, அது ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அது ஆட் பண்ணி ஒரு 1 மினிட் இல்லனா 30 செகண்ட்ஸ் நல்லா வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வறுத்த எல்லாத்தையும் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறிடுச்சுன்னா கருவேப்பிலை எல்லாம் கிறிஸ்ப் ஆயிடும். ஆற விட்டுட்டு அதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல ஆட் பண்ணி நல்லா பவுடரா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது இட்லி பொடிக்கெல்லாம் எப்படி கொரகொரப்பா அரைப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரைச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சிருக்கேன், இது மாதிரி இருந்தா போதும். ரொம்ப திப்பி திப்பியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃபைன் பவுடரா இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ இதை அரைச்சு வச்சாச்சு. நீ அடுத்த சாதத்தை எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்தறலாம். நெக்ஸ்ட் கடாய் ஹீட் பண்ணிட்டு அதுல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் விட்டுட்டு அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலை பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சதும் பருப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டு தாளிச்சுக்கோங்க. வதக்கிட்டு லைட்டா கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது நான் வந்து வேர்க்கடல எடுத்திருக்கேன். வேர்க்கடல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கூடவே 2 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வேக வச்ச சாதம் 2 கப் எடுத்திருக்கேங்க, இதுல அதையே ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதுல ஆட் பண்ணிட்டு அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பவுடர், கருவேப்பிலை பவுடர், அதையும் இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கருவேப்பிலை பொடி வந்து உங்களுக்கு கம்மியா போதும்னா எவ்வளவு தேவையோ அரைச்ச பவுடர்ல இருந்து நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 கப் சாதத்துக்கு நீங்க அரைச்சிருக்கிற எல்லா பவுடருமே போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க, சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இந்த சாதத்துல நீங்க வந்து எண்ணெய் ஊத்தி தாளிக்கிறதுக்கு பதிலா நெய்யும் வேர்க்கடல போடும்போது முந்திரி பருப்பும் போட்டு கொடுத்தா குழந்தைங்களுக்கு இன்னும் ஹெல்தியா இருக்கும், இன்னும் கொஞ்சம் டேஸ்டாவும் இருக்கும். பெரியவங்க சாப்பிட்ற மாதிரி இருந்தா நீங்க ஆயில்ல நார்மல் குக்கிங் ஆயில்ல தாளிச்சு கொடுங்க. இப்போ கருவேப்பிலையில பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அயன் கண்டென்ட் அதிகமா இருக்கு. ஆனாலும் தெரிஞ்சிருந்தாலும் நம்மள நிறைய பேர் வந்து பெரியவங்கல இருந்து சின்னவங்க வரைக்குமே கருவேப்பிலையை ஒதுக்கி வச்சுட்டு தான் நம்ம சாப்பிடுவோம். அந்த மாதிரி செய்யறாங்கன்னா கருவேப்பிலை சட்னி, இந்த மாதிரி கருவேப்பிலை சாதம், கருவேப்பிலை குழம்பு வீக்லி ஒன்ஸ் நீங்க அதை வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது கருவேப்பிலையோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு முழுமையா கிடைக்கும். ஓகே, இப்போ இது நல்லா கிளறியாச்சு, கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கும், கருவேப்பிலையோட ஸ்மெல்லும் ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்டும் அதை விட சூப்பராகவே இருக்குங்க. நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும் போது குழந்தைங்க சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இதுல இருக்கிற அயன் கண்டென்ட் அதிக அளவுல இருக்கு, ஸோ அவங்களுக்கு ரொம்ப நல்லது. கண் பார்வைக்கும் முடி உதிர்றவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.